நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ். உங்க வீட்டை சர்ச் பண்ணோம். மாஸ்டர் பிளானோடு வந்த கொள்ளையர்கள், அதிர்ந்து போன சர்ச் ஃபாதர், வேலூரில் நடந்த திகிடு தத்தம், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதிக்கு அருகே உள்ள செருவங்கி ஊராட்சியைச் சேர்ந்தவர் பேராயர் நோவா பிரான்சிஸ். இவர் செருவங்கியில் தேவாலயம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவருடைய மனைவி செல்வராணி அதே பகுதியில் சித்த மருத்துவராக வேலை செய்து வருகிறார். இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த மே 27 நோவா பிரான்சிஸ் தனது குடும்பத்தினருடன் ஒன்றாக அமர்ந்து கொண்டு டிவி பார்த்துக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் அவருடைய வீட்டின் காலிங் பெல்லை யாரோ அடிப்பது போல் சத்தம் கேட்டுள்ளது. தனது சர்ச்சுக்கு வரக்கூடிய நபர்கள்தான் வந்திருக்கிறார்கள் என நினைத்துக் கொண்ட பிரான்சிஸ் எழுந்து சென்று கதவை திறந்துள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத 4 வெளியே நின்றுள்ளனர். யார் நீங்கள் என்று பிரான்சிஸ் கேட்டதற்கு முன்பாகவே, நாங்கள் 4 வருமான வரித்துறை அதிகாரிகள், உங்கள் வீட்டில் சோதனையிட வந்துள்ளோம் என பகீர் கிளப்பியுள்ளனர். ஒரு கணம் இங்கே என்ன நடக்கிறது என யூகிப்பதற்குள் பிரான்சிஸின் செல்போனை பிடுங்கிக் கொண்டனர். மேலும் தனது கணவரிடம் யாரோ பிரச்சனை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட செல்வராணி பதட்டத்தோடு எழுந்து, சார் என்ன சார், யார் சார் நீங்க, என்ன வேணும் சார் உங்களுக்கு என குழப்பத்தோடு கேள்விகளை அடுக்கியுள்ளார். அவரிடம், இங்க பாருங்கம்மா, நாங்க எல்லாருமே வருமான வரித்துறை அதிகாரிகள், உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். நீங்க எல்லாருமே உங்களோட செல்போனை கொடுத்துட்டு உள்ள உட்காருங்க, ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் வராது, இல்லைனா இப்பவே அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் என மிரட்டும் துணியில் பேசி உள்ளனர். ஒரு கட்டத்தில் சற்று சுதாரித்துக் கொண்ட பிரான்சிஸ், சார் உங்களோட ஐடி கார்டை காட்டுங்க, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியணும் என பல்வேறு கேள்விகளை எழுப்பி உள்ளனர். இதனால் இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்த நிலையில் வீட்டுக்குள் மேலும் 4 வந்துள்ளனர். அவர்களும், என்ன சார் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, முதல்ல வீட்டை சர்ச் பண்ணுங்க என ஆர்டர் போட்டுள்ளனர். இதனால் ஃபாதர் குடும்பத்தினருக்கு மேலும் சந்தேகம் வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் கடுப்பாகி பிரான்சிஸ் அவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து பிரான்சிஸை மட்டும் தனி அறைக்கு இழுத்து சென்றுள்ளனர். அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பிரான்சிஸ் குடும்பத்தினர் சத்தம் போட்டு கூச்சலிட்டுள்ளனர். இதற்கிடையில் அந்த பகுதியில் மக்கள் கூட்டம் கூடியதை அடுத்து அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து எஸ்கேப் ஆக முயற்சித்தனர். அப்போது வந்தவர்கள் ஐடி அதிகாரிகள் இல்லை என்பதை புரிந்து கொண்ட பொதுமக்கள் அவர்களை துரத்தி சென்றுள்ளனர். அதில் 7 2 கார்களில் எஸ்கேப் ஆக ஒருவன் மட்டும் சிக்கியுள்ளான். இதையடுத்து அந்த நபருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் அவரை குடியாத்தம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த நபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் ஒரு வார காலமாக சர்ச் ஃபாதர் வீட்டை நோட்டமிட்டு கொள்ளையடிக்க திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து குடியாத்தம் டிஎஸ்பி ராமமூர்த்தி தலைமையில் தனிப்படை அமைத்து தப்பியோடிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அதே சமயம் சினிமா பட பாணியில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.